அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். இனி யாரும் மீடியாவில் கண்டபடி ஒருத்தரை எல்லாம் பேசுகிறத வச்சுக்கக்கூடாது. கமெண்டில் அவங்கள பிறப்பை பற்றி பேசுறது, அதை பற்றி பேசுறது, பாடி ஷேம் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வடிவேலு மாதிரி நீங்கள்லாம் தான் ஷேம் ஆவீங்க. வடிவேலு இப்போ உயர்ந்து என்றைக்கும் நிற்க முடியாது. அப்படி பேசினதுக்கு அந்த கொட்டின வார்த்தை அவர்களுக்கு எம்மா எஜமானன் ஆயிடுச்சு. அதனால் பார்க்குறவங்க அனைவரும் நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் அனைத்தும் வருவதற்கு அருமையான சேனல் தமிழ் சேனல் மக்கள் சக்தி சேனல். மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்க, இப்போ முன்னாடியெலாம் நமக்கு நம்மளுடைய கோபத்தை சந்தோஷத்தை எப்படி கொட்டுறதுன்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் இன்டர்நெட் வந்தோடனே நம்மளுடைய அத்தனை ஃபீலிங்ஸும் ஒன்றும் ஸ்டேட்டஸாக வைக்கிறோம், இல்லை சமூக வலைத்தளத்தில் கமெண்ட்டாக கொடுக்குறோம், இல்லை இது மாதிரி வீடியோவில் கொடுக்குறோம். அதில் நிறையா பேர் எவ்வளவு பண்பாக கொடுக்கணுமோ அவ்வளவு பண்பாக கொடுக்குறவங்க இருக்காங்க, எவ்வளவு பேர் கீழ்த்தரமாக கொடுக்கணுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. கீழ்த்தரமாக கொடுக்கறது பண்பற்ற செயலுங்கிறது தெரியல. இந்த மீடியா வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வடிவேலு நம்ம விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தை எப்படிலாம் பேசினார், எவ்வளவு அவதூறு, எவ்வளவு பாடி ஷேமிங், எவ்வளவு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணினாருங்கிறதுலாம் தெரியும். அது ஒரு பண்பற்ற செயல்னு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அந்த கட்சிக்காக அங்கே இருக்கிற பண்பற்ற தொண்டர்கள்லாம் கைத்தட்டிகிட்டு இருந்தாங்க. பெரிய தலைவர்லாம் சொல்லிக்கிறவங்கெல்லாம் கேட்டுக்கேன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவ்வளவு அசிங்கமாக இருந்தது. அப்பையும் அந்த வீடியோவில் பார்க்குறவங்கெல்லாம் ஒரு கமெண்ட்டு ஒரு எதிர்ப்பு கொடுக்காமல் சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் அவர் அந்த யாரை பற்றி சொன்னாரோ அவர் மரணம் அடைஞ்ச பிறகு இன்னும் மக்களுக்கு கொதிப்பு வந்து இப்போ வீடியோஸ் போடுறாங்க. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போடுறாங்க இது தப்புன்னு. இதை அன்னைக்கே எதிர்த்திருந்தா, அஃப்கோர்ஸ் எதுக்கவே வேண்டாம், கடவுள் வந்து அவரை ஜெயிக்க வச்சு இவங்க வாயெல்லாம் மூட வச்சுட்டாங்க அப்போ. ஆனால் அதுக்கப்புறம் அவரே தானே ஷேம் பண்ணாரா, இவருக்கா வடிவேலுக்கா தயாரிப்பாளர்கள் வர பயந்துட்டு இந்த ஆள் போட்டானா இனிமேல் ஓடாதுன்னு நினச்சிருந்தாங்களோ, இல்லை என்னவோ, அவங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம கட்டவில் இது வரைக்கும் தண்டனை கொடுத்தாங்க. இப்போ வந்து எந்த கட்சி அவரை ஊக்கப்படுத்தி மேடையில் அவ்வளவு கன்றாவியாக பேச வச்சுதோ அதே கட்சி கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் சுரண்டி விடுது. சரி, 15 வருஷமாக நீ இல்லாமல் இருந்தியே, இந்தானே ஏதோ மா மன்னன்னு மா கேவலமாக ஒரு படம் கொடுத்து அவனை நடிக்க வச்சு ஏதோ வந்தாங்க. இருந்தாலும் அவர் போன உடனே மக்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து, இப்போ பாருங்கள், ஒரு அவரால் வந்து பேச முடியுதா, வந்து தன்னால் தன் ஆதங்கத்தை கொட்ட முடியுதா, ஒரு மைக்கை எடுத்து கேப்டன் நான் பேசினது தப்பு, நீங்கள் மிதந்தீர்கள் என்று நான் கூறினது தப்பு, நான் தான் வந்து அறிவிழந்து மிதந்து விட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டார்னா அவர் மறுபடியும் ஹீரோ. அதெல்லாம் ஒருத்தரை ஷேம் பண்ணக்கூடாது, நம்ம ஷேம் ஆகிடுவோம். ஒருத்தரை பாடி ஷேமிங் பண்ணுற அளவுக்கு நமக்கு என்ன பாடி இருக்குது. இந்த அம்மன் கோயில் கிழக்காலையெல்லாம் அவருக்கு பின்னாடி கொடை பிடிச்சிட்டு வரும்போது எப்படி இருந்தார் அவர். இவரை வந்து அவ்வளவு நிற்க முடியல, நடக்க முடியல, நீ அப்படியே ஆடுற, என்னமாலாம் பேசி தள்ளினார். அதெல்லாம் வந்து ஒரு எல்லையே மீறிட்டாங்க. அந்த மேடை நாகரிகமே இல்லை, அந்த ஒரு கட்சி தலைவங்கிற நாகரிகம் இல்லாமல் வயதானவருங்கிற ஒரு பண்பு இல்லாமல் ஒருத்தர் கீழே சிரித்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி பின்னாடி உட்காந்து சிரித்தவங்கள்லாம் இன்னைக்கு அங்கே வந்து இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்காங்கிறதுனால அந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்து பயந்து போய் இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து அவ்வளவு பண்ணியிருக்காருங்கிறதுனால இந்த கட்சியில் உள்ள ஆளுங்களே சல்யூட் அடிக்கும் பதிலடி பண்ணியிருக்கு. அதனால இவங்க வந்து அப்படியே சகோதர பாசத்தினால
அரசு மரியாதை கொடுத்தார்கள் அப்படிங்கிறதோட இவங்க உண்மையாகவே பயந்துண்டு தான் செஞ்ச தப்புக்கு கொஞ்சம் மனம் இறங்கி வந்திருக்காங்க. அது வரைக்கும் நல்லது அவங்க பண்ணது. ஆனால் அவர் லிமிட்டே கிராஸ் பண்ணி இப்பையும் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி தெரியல. சரி, அவர் அவர்கள் பண்பு அவ்வளோதான். இது அதனால் இன்டர்நெட் வந்துருச்சுன்னு கீழே நமக்கு தான் கமெண்ட் பாக்ஸில் இருக்குன்னு கண்டபடி எனக்குமே சில கமெண்ட்ஸ் வந்து கண்டபடி வரும். அவங்களாம் நம்ம குப்பை பேப்பர் எடுத்தால் இங்கே என்ன பண்ணுவோம், குப்பையில் போடுவோம். அது மாதிரி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுக்கிறதில்ல போங்களா அப்படின்னு ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம், மனசில் போட்டுக்கக்கூடாது. அந்த விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் மனசுலலாம் போட்டுக்கலங்கிறதுக்கு பின்னாடி பிரேமலதா மேடம் சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த கலைஞனை வேஸ்ட்டாக நடிக்க விடாமல் தயாரிப்பாளர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருக்காங்க, அவர் நடிக்கலாமே அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்காங்க. அங்கே விஜயகாந்த் அவர் இது அது பெருனா பண்பாளர் அப்படின்னு தெரியுது. அவர் குடும்ப அவரை என்னவோ குடிகாரம் அது இதுன்ட்டு கண்டபடி கட்சிகள் சொல்லி, ஏன்னா எப்படியாவது ஒருத்தனை ஷேம் பண்ணி அவனை அவமதித்து உள்ளே உட்கார வைக்கணுங்கிறதுக்காக அவர் எந்த இதுலேயும் வெள்ளந்தியாக இருந்திருக்காரு வழிய பண்பற்று இல்லை. அவர்களுடைய வேட்பாளர்கள்லாம் குட்டினார் அடித்தார் அப்படி பண்பற்று இருந்தார்னு சொல்கிறாங்க. அது அவங்க கட்சிக்காரங்க அதை தாங்கி இருந்திருக்காங்க. தூ நீங்கள்லாம் போய் அந்த மாட்டம் கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேஷுவலாக பேசினாதான் இவங்களே ரீவை போட்டு போட்டு தூ தூ தூன்னு இவங்க அவரை காமெடி ஆக்கி விட்டாங்க. அவர் பண்பற்றே இல்லை. அவர் இவ்வளவு வடிவேலு பேசியுமே அதுக்கு அப்புறம் அவர் அதை பற்றியே அவர் கண்டுக்காம தான் இருந்தார். எவ்வளோ உடல்நிலையில் அவர் பாட்டுக்கு அவர் சொன்ன மாதிரி காசில் அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருக்கலாம். கட்சின்னு வந்து தொண்டர்களுக்குன்னு அவர் முன்னாடியே அந்த மண்டபத்தில் நிறையா பேருக்கு நல உதவி எல்லாம் கொடுத்து இருந்திருக்கார். அதெல்லாம் வந்து அவர் இப்போ இவ்வளவு பாராட்டுறாங்களே, இவ்வளவு கும்பல் மக்கள் வந்தாங்களே, அவர் இருக்கும்போது அவரை பற்றி தெரிஞ்சிட்டு அவ்வளவு பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, இல்லாத போது பண்ணி இவ்வளவு கும்பல் வந்து அவரை வாழ்த்தியிருக்கு, அவரை அஞ்சலி செலுத்தியிருக்கு. இப்போ அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னா அந்த கட்சியை வளர்த்தாங்கன்னா நம்ம அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இன்னொன்று, அது நன்றி உரை சொல்கிறாங்க அவங்க மனைவி, இத்தனை பேர் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே நன்றின்னு சொல்கிறாங்க. அதையும் சில ஆளுங்க வந்து இதுக்கு இப்பயே ஓட்டு வங்கி சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தைரியமாக நன்றி உரை கூறும்போது கணவனுடைய இதுக்கு பக்கத்தில் நன்றி உரை கூறுறவங்களை இப்பையும் வந்து கேவலமாக கமெண்ட்ஸு மீம்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதை அள்ளின பேப்பர்னு நினச்சி குப்பையில் போட்டுடணும். அவங்கள நல்லபடியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாம் கேப்டனுக்கு கொடுக்குற ஆதரவாக நினைத்து அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். ஏன்னா அதை கேப்டன் மேலே உண்மையாக நம்ம பாசம் உள்ள இத்தனை மக்களும் வந்தது உண்மைனாக்க அத்தனை பேரும் தொடர்ந்து அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். இனி யாரும் மீடியாவில் கண்டபடி ஒருத்தரெல்லாம் பேசுகிறத வச்சுக்கக்கூடாது. கமெண்டில் அவங்கள பரப்பை பற்றி பேசுறது, அதை பற்றி பேசுறது, பாடி ஷேம் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வடிவேலு மாதிரி நீங்கள்லாம் தான் ஷேம் ஆவீங்க. வடிவேலு இப்போ உயர்ந்து என்றைக்கும் நிற்க முடியாது. அப்படி பேசினதுக்கு அந்த கொட்டின வார்த்தை அவர்களுக்கு எம்மா எஜமானன் ஆகிடுச்சு. அதனால் பார்க்குறவங்க அனைவரும் சரி, உங்கள் பிள்ளைகள் நண்பர்கள் யாராவது இது மாதிரி அடுத்தவர்களை கமெண்ட்லேயோ இதுலேயோ கண்டபடி பேசி ஷேம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆலோசனை கூறுங்கள், இவ்வாறு செய்யக்கூடாதுன்ற. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் திட்டினா திட்டுங்க, நீங்கள் அந்த குப்பையில் போடுற மாதிரி போகும் உங்களோடது. நல்ல கமெண்ட்டாக இந்த சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு உரிய கமெண்ட்டாக கொடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி.